सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते। नमः पार्वतीपतये हर हर महादेव विच्छिवेल् मुरुघनकरहरोगरा। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. பொதுவாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு இடத்துக்கு பார்க்க போயிருந்தேன். அப்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களை வர வைக்கணும் கூப்பிடணும்னு நினச்சின்னு இருந்தோம், எங்களுக்கு சௌரியமும் படலை, உங்கள்கிட்டயும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, இப்போ தான் நீங்கள் வந்திருக்கேன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எங்கள் வீடு மட்டும் கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பார்த்துட்டு எல்லாமே வாஸ்து பிரகாரம் எல்லாமே கிரமமாகவும் ஸ்ரத்தையாகவும் ரொம்ப அழகாக அவங்க வந்து வச்சுருந்தாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம், நிறைய பெரிய பெரிய விக்கிரகங்கள் இருந்தது. அம்மா இது என்னம்மா விக்கிரகங்கள்லாம் சார்? இந்த விக்கிரகங்கள்லாம் எனக்கு ஒவ்வொருத்தர் கொடுத்தா, அதுமாதிரி எங்கள் வயசான பாட்டி தாத்தாலாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா, ஆனால் என்னமோ தெரியல இப்போல்லாம் நாங்கள் பூஜை பண்ணுறதே இல்லை. இப்போ ஜாதகத்தை கொடுக்க முடியுமா? ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம், பிரசன்னம் போட்டு பார்த்தோம், பார்க்கும்போது சரியாக அஞ்சாம் இடம் பலமாக இல்லை. அப்போ நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கு. ஆமாம், யார் பார்த்தாலும் சொல்கிறா சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறா. திருஷ்டியாக இருக்குமா? கிடையவே கிடையாது. இத்தனை விக்கிரகத்தை வச்சு நீங்கள் சரியாக பூஜை பண்ணாமல் இருக்க, ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, வீடு ரொம்ப அம்சமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னா, இந்த அஞ்சாம் இடம் கெட்டுருக்கு, அப்போ தெய்வ சாநித்தியம் அந்த இடத்துல கெட்டுருது அப்படின்னு சொன்னோம். பெரிய சந்தோஷம் பண்ணி என்ன பண்ணணும், சமாராதனை பண்ணால் இப்போ அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்க தெரிந்துக்க முடியும். சரி, இன்றைய தினத்தில் இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், நான்முகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்முகன் யார்? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு அதற்குண்டான பதில்களை சொல்கிறோம். அவர் தான் படைக்கக்கூடியவர், ஒரு க்ளூவும் கொடுத்துட்டேன், நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு மனிதர் போய் ஒரு சுவாமிஜிட்ட கேட்க, சுவாமி என் வாழ்க்கையில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நல்லா ஜெயிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வாழணும், இருக்கணும், போகணும் அப்படின்ட்டு இருக்கேன், ஆனால் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணவே கிடையாது சார். என் மனைவி எல்லாம் சொல்கிறாங்க, சம்பாதிக்க இப்படியே செலவு பண்ணுற, குழந்தையக்காக அந்த காசை போட்டு வைக்கிறதுனா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறா. சாமி சேர்த்து வச்சா என்னத்தை கொண்டு போக போகிறோம், நீங்களே சொல்கிறேன் இல்லையா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு கதை, அழகான ஒரு பொந்து இருந்தது. அந்த பொந்து வழியாக எலி வந்து உள்ளே போயிடுது. அந்த கடைக்காரர் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கடையை பூட்டிட்டு போகிறார். இது அழகாக எலி வந்து அவர் பேசுகிறத கேட்டுடுது. ஆஹா, எப்போ பார்த்தாலும் மருந்து விஷத்தையெல்லாம் வச்சுடுவான், இன்றைக்கி இவன் கடையில் இருக்கிறத பூரா தீர்த்தரணும்னு சொல்லிட்டு முதல் நாள் உட்காந்து முழுசாக சாப்பிடுது, ரெண்டாவது நாள் உட்காந்து முழுசாக சாப்பிட்றது, மூணாவது நாள் அங்கே இருக்கிறதெல்லாம் முழுசாக சாப்பிட்டு கொஞ்சம் பேக்கும் பண்ணிவிட்டு அந்த எலி என்ன பண்ணுறது, திருப்பி அந்த பொந்து வழியாக வெளியில் வரலான்னு யோசிச்சுது. யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இது வரும்போது ரொம்ப உடம்பு சின்னதாக இருந்தது, சாப்பிடும்போது வயிறு பெருசாகிடுது, திருப்பி வரும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா மாட்டிடுது, உடம்பு உள்ளே நுழைய மாட்டேங்குது, கையில் இருக்க ஜாமானமெல்லாம் போட்டு உடம்பு உள்ளே நுழைக்குது, மாட்டிடுது. கரெக்டாக அப்போ பார்த்து கடைக்காரன் திறக்கிறான், நேராக பார்க்குறான், ஆஹா கடையில் இருக்கிற எல்லா சாமானமும் இந்த எலி தின்னுடுத்தேன்னு திரும்பி பார்த்தா அந்த எலி அங்கே மாட்டிட்டு திரு திரு முழிக்குது, கடைக்குள்ளே இப்படி அப்படியும் ஓடுது, ரொம்ப சாப்பிட்டங்காட்டி ஓடவும் முடியல, பிடிச்சிட்டான், கொண்டு போய் நேராக தண்ணிக்குள்ளே போட்டான். அப்போ அந்த எலி யோசிச்சுதான், ஆஹா இன்னத்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டோம், நம்ம எந்த வழியில் வந்தோம் அந்த வழியை மறந்துட்டோம், திருப்பி போகணுமே, நாளைக்கு திருப்பி இந்த இடத்துக்கு நம்ம வரணுமேங்கிற யோசனை இல்லாமல் போயிடுத்து இப்போ பாரு மாட்டிட்டோமேன்னு நினச்சான். இது அந்த சுவாமிஜி அந்த நபர்கிட்ட சொன்னாரான், இப்படி தான்ப்பா நீ நினைக்கிற, இன்றைக்கி மட்டும் நீ வாழ்ந்துடுற, நாளைக்குன்னு என்னங்கிறது யோசிக்கவே இல்லை, அதே மாதிரி வந்த வழி நீ எப்படி இருந்தேங்கிறதும் சிந்திக்கலை, இதை மூணையும் சிந்திச்சுப்பார், பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இதை மூணையும் நினச்சிப்பார், நிச்சயம் ஜெயிக்க முடியும்னு சொன்னாரான். இந்த குட்டி ஸ்டோரி நம்மளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, பார்த்து செலவு பண்ணணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, திதி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10/10/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 24ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய திதி அஷ்டமி, மதியம் 1:22 வரை, பின்பு நவமி.
சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் பூராடம், தனுர் ராசி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானுக்கு ரொம்ப உரிய நாள். நவகிரகங்களில் சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆக இன்றைய தினத்தில் நவகிரக ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷகரமான ஆன்மீக தகவல். இப்போ இடையில பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் காசிக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து ரொம்ப அழகாக அந்த இடத்துல சிந்தாமணி கணபதினு இருக்கு. இந்த சிந்தாமணி கணபதியிட்ட போய் சாமி கும்பிட போனேன். 3 தேங்காய் வாங்கினேன். தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன், அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கு, மேலே எஸ்பிபி சாரோட ஃபோட்டோ மாட்டியிருந்தேன். அப்போ நான் கேட்டிருந்தேன், எஸ்பிபி சார் ஃபோட்டோ இங்கே இருக்கேன்னு இந்த கோயில் அர்ச்சகர் சொல்கிறார், அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கல்வெட்டில் அவர் பேரும் போட்டு அவருடைய ஃபோட்டோவும் போட்டிருந்த. பாருங்கள், காசியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நிறையா பேருக்கு அது தெரியறதில்ல இல்லையா? அந்த மாதிரி நிறையா சிவ வழிபாடை பண்ணின அற்புதமான மாமனிதர்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா விஷயங்கள் காரியம் இல்லாமல் காரணம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அது மாதிரி இதில் என்ன காரணம், இதில் என்ன காரியம்னு ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன மன உளைச்சல்கள் அப்பப்போ இருந்துருக்கும். இதாக்கும் அதாக்கப்போ அதை பண்ணும் இதை பண்ணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நான் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவேன். நிறைய நல்ல விஷயங்கள் யோசனைகளில் வரும், நிறைய தெய்வ வழிபாடு மனசில் தோணும். சில நல்ல காரியத்தை எடுத்து செய்வே. சொந்த பந்தங்களில் ரொம்ப முடியாதவாளை கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்களில் தடங்கல்கள் கூட நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு காரியத்துக்கு போகிறோம், வேண்டான்னு மனசு சொல்லுது, வேண்டாம். யாராவது ஏதாவது ஒரு தடங்கள் தெரிவிக்கிற அப்போதைக்கு கொஞ்ச நேரம் இருந்துக்கிறது. இந்த மாதிரி இந்த பிரயாண தடங்கள் இருந்ததுன்னா தப்பே கிடையாது, அந்த இடத்துக்கு போகாது இருக்கிறது நல்லது தான். முடிந்த வரை முயற்சி பண்ணி எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணுங்க. விடாத உழைப்புகள் இருக்கும். ஆதாயம் இல்லாத எந்த காரியமும் நடக்குது. இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்கு, டாக்டருக்காக படிச்சுட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடியவர். சினிமா துறையில் இருந்துருக்க புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகளும். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் தீர்ந்துடும், கவலைப்படாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல நாள். சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா எடுத்து முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நடந்துடும். பண விஷயங்களில் பணம் ரொம்ப நாள் கொடுக்காதவா கொடுக்கறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது க்ளீன் பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது எடுத்து வச்சுருந்தோம், ஆஹா இங்கே நம்ம வச்ச பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன். எடுத்த காரியங்கள் நல்ல முயற்சி, முயற்சிக்கேற்ற பண வரவுகள் வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணுவேன், அது உங்களுக்கு அனுகூலத்தையும் மன நிம்மதியும் தரும். ரொம்ப பிரச்சனை இருந்தது பிரச்சனையே இல்லாமல் ஆகும், கவலைப்பட வேண்டியதில்லை. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய குழப்பம் இருந்த விஷயத்தில் தெளிவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். 10 பேர் 10 விஷயத்தை சொல்லுவா, அதில் குழப்பம் ஏற்படுவாங்க, ஆனால் உங்கள் மனசில் என்ன படுதோ அதை அப்படியே நீங்கள் செய்வீங்க, உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் நடக்காதோ நடக்காதோ நினச்சிருந்த காரியங்கள்லாம் நல்ல அனுகூல்யமாக நடந்தது. சில நபர்கள் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சில வழிகாட்டுதல் சொல்கிறேன்னு சொல்லி அட்வைஸ் சொல்லி இன்றைக்கி நிறையா தீர்த்துடுவான். பாப்பா என்னடா இவ்வளோ அட்வைஸ் கொடுத்தா, நம்ம பாதி நேரம் போயிடுத்தேன், நம்மளோட நேரத்தை பூரா பாதி செலவு பண்ணிட்டோமே. பாசிட்டிவாக பேசுகிற வாழ்க்கை நிற்கணும், நெகட்டிவாக பேசுகிற வாழ்க்கை நிற்கவே கூடாது. நிறையா படித்து தெரிஞ்சக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய புஸ்தகம் எடுத்து படிப்பேன், லைப்ரரிக்கு போகிறோம், பழக்கம் இருந்ததுன்னா லைப்ரரிக்கு போய் நிறைய புஸ்தகத்தை எடுத்து பார்த்து வாசித்து அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு நிறையா விஷயங்களுக்கு அதை வெளிப்படுத்துவேன். ப்ரொஃபஸராக இருந்துருக்கோம், லெக்சராக இருந்திருக்கோம், வேறு இடத்துல வேலை தேடுற வாழ்க்கை அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கைலாம் நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனசில் தோணுது கனவுகள்லாம் பலிதமாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களை, வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுட்டேன். இது இருக்கட்டும் இருக்கட்டும், ஆளுக்கு தகுந்தாப்புல கரெக்டாக அதை ரொம்ப அழகாக பேசுவேன். அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம். இத்தனை நாள் எனக்கு வேலையில் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினச்ச வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. சின்ன சின்ன ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்குவா, அதே மாதிரி லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை
இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும், கவலையப்பட வேண்டாம். கொரியோகிராஃபராக இருந்துருக்கோம், டான்ஸ் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். புதிய பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மனசில் தோணின்னு இருக்கு, அந்த ப்ராஜெக்டை கொடுக்க போகிறேன், எனக்கு சக்ஸஸ் ஆகணும், இத்தனை நாள் நிறைய தோல்வியை தான் பார்த்துருக்கேன்னு நினச்சவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்ல வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேயர்களே, அப்பப்போ வரவுகள் இருக்கிற பக்கம் செலவுகள் இருந்துருக்கும். என்னடா பாது இவ்வளோ சம்பாதிச்சாலும் வீண் விரயமாயின்றிருக்கேன்னு வருத்தப்படுவேன். கவலைப்படாதீங்க, நிச்சயமான சம்பாத்திய யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க நல்ல செய்திகள் உண்டு, விடாது உழைப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வேன். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் ஏதேனும் விசேஷம், அதாவது என்னுடைய அண்ணா பொண்ணு கல்யாணம், தம்பி பொண்ணு கல்யாணம், இந்த மாதிரி கல்யாணத்தை பற்றிய சிந்தனைகளும் கவலைகளும் அப்பப்போ வந்துட்டு, உங்கள் வீட்டில் இல்லையோ உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாருக்கா ஆகலைனா கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் பற்றிய கவலைகள் இருக்கும், தொழில் முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய சுபகாரியங்கள் நடக்கும், அதாவது சீமந்த எதிர்பார்த்துட்டுருக்கோம், பிரசவம் எதிர்பார்த்துட்டுருக்கோம், அவருக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கியமான சில விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். ரொம்ப வயசானவாளுக்கு உடம்பு உபாதைகள் இருந்தால் கொஞ்சம் கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய குலதெய்வ வழிபாடு இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டுனா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் தட்டி போடுவோம். அப்படி தட்டி போடுறங்காட்டி என்ன ஆகுனா அந்த காரியம் அப்படியே விட்டு போடும், சில நேரம் மறந்து போடுவோம். அதுக்கப்புறம் அச்சோச்சோச்சோ இதை மறந்து போயிட்டேனே, சும்மா இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணி விட்டேனே, இதை சரி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்துன்றிருக்கும். கவலையப்பட வேண்டாம், பெயர் புகழ் அந்தஸ்து புதிய தொழில் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில பண வரவுகள் மன திருப்தியை தரும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்திருக்கும். ரொம்ப அன்பானவா ஏதாவது டக்குன்னு பேசிட்டா அப்பப்போ மனசில் சங்கடங்கள் இருக்கும். பண வரவுகள் உங்களுக்கு இன்னும் வரலையேன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி நேயர்களே, அப்பப்போ சில தடங்கல்கள் வரும், அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி நிறைய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. அம்பாளுடைய கருணையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. பரவாயில்ல சார், நான் என்னோடய குலதெய்வம் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் அடுத்தடுத்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எத்தனை எதிரிகள் இருந்தாலும் நான் ஜெயிச்சுட்றேன் சார், எப்படியோ எனக்கு இறைவன் தான் காப்பாற்றுற, யாரோட ஹெல்ப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவேன், கவலையே பட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வெளியூர் பிரயாணங்கள், ஒரு தொழிலுக்காக ஏதேனும் பிரயாணம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சில தடங்கள் ஏற்படுது, நல்லது தான். அப்பப்பா போய் பணம் ஏதாவது மாட்டிக்காமல் இருந்ததுன்னு நீங்களே சந்தோஷப்பட்டுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசும்பொழுது, சில காரியங்கள் நம்ம செயல்படும் போது கவனம் என்பது தேவை. சட்டுன்னு சொல்லிவிட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த வார்த்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி யோசிச்சு 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 பேசுவேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் மற்ற வாழ்க்கை பகிர்ந்துக்கலாமா, பகிர்ந்துக்கப்படாதா, பகிர்ந்துக்கவே கூடாது. இப்படி பகிர்ந்துட்டோம்னா என்ன, நம்ம வீக்னஸ் வெளியில் தெரிஞ்சிடும், அது உங்களுக்கே நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இந்த ஏரியாவில் இந்த ஃப்ளாட்டில் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து உங்களை தேர்ந்தெடுத்துருவேன், நீங்கள் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க சார், உங்களுக்கு தான் எல்லாமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பொறுப்புகள் ஒப்படைப்பா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பெயர் புகழ் பதவிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி என்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சார் இது முடிஞ்சதுன்னா எனக்கு லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும், அந்த காரியம் தான் நடக்காமல் இருந்துகிட்டு இருக்கும். மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமான விஷயங்களை பற்றி பேசுவேன், யதார்த்தமாக சிந்திப்பேன், யதார்த்தமாக யோசிப்பேன், நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில்
யாராயினும் உங்ககிட்ட நெகட்டிவ் பேசுகிறா மற்றவாளை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. அதுமாதிரி உங்களை நீங்கள் பெருசாக பேசணும் பெருசாக காமிச்சுக்கணும்னு சொல்லி இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டாம். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சுக்கிட்டும் போதும், பெருசாக நினச்சிக்கலையான்னு நினச்சிக்கவே வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் தனுராசி அன்பர்கள். மாரராசி நேரில் சின்ன சின்ன விஷயங்களை நினச்சிட்டு இருக்கோம். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மூணையும் யோசிச்சு குழப்பி, அப்பா என்ன பண்ணுறது இதை பண்ணுறது அதை பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிற காரியம் நடக்காமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவா பேசுகிறதுல கவனமே செலுத்தாங்க. உங்கள் மனசு குழப்பம் வந்தால் சுவாமி ரூமில் உட்காந்து ஒரு தீபத்தை ஏற்றி உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன எடுத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். யாரும் புரிஞ்சுக்கல, யார் புரிஞ்சுக்க போகிறா? இந்த இறைவன் இருக்கார், அவர் புரிஞ்சுப்பார், கவலையே பட வேண்டாம். புதிய பதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலி, இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரும். பணம் கொடுத்து ஐயோ ஏமாந்துட்டோமே திருப்பி வருமா, யாராவது மூலமாக நீங்கள் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது பணம் வரும் வரும், கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, இன்றைய வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டு இல்லைனா மற்றவாளை பார்த்தா சௌக்கியமாக நன்னா இருக்கல, பார்த்து பார்த்து கவனிப்பல். ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது, ஆரோக்கிய விஷயங்களில் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கும். நடைமுறையில் சாத்தியப்பட்ட சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன், அது நல்ல வெற்றிகள் கொடுக்கும். ஆனாலும் சின்ன சின்ன முயற்சிகளில் தடங்களாக எடுத்துனா நல்லதுக்கு தான் இறைவன் ஏதோ நல்ல விஷயம் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. சில நேரத்தில் நம்மளுடைய முதலாளி நம்ம பேரில் நல்ல நம்பிக்கை வச்சுருக்கேன், வா இதை பண்ணிடுவா அதை பண்ணிடுவா அப்படியா அப்படியாது, ஆனால் நம்ம அதுக்குண்டான நம்பிக்கை பிராப்தம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது, என்னடா அது சே இப்படி ஆகிடுச்சே. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன எடுத்த காரியம் லாபகரமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ நம்பிக்கை வச்சு எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவீர்கள். அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து அமைதியாக இருந்து சரி இதை வெற்றி கொள்வோம் இதை வெற்றி கொள்வோம் இதை வெற்றி கொள்வோம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி வருவேன். உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் தேறி வரக்கூடியதாக இருக்கும். பிரம்மாண்டமான சில சிந்தனைகள்லாம் மனசில் தோணும், இதை பண்ணும் அதை பண்ணும் முயற்சி பண்ணலாம், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும், கவலையே பட வேண்டாம். பண வரவுகள் தேறி நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஏதோன்னு வழியில் இந்த காரியத்தை ஜெயிக்கணும்னு வச்சு கரெக்டாக அதற்குண்டான நபர்களை வந்து சேர்த்துடுவார். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தான். நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா, சார் உங்கள் ஆன்மீக தகவல் நான் நிறையா ஃபாலோ பண்ணுறேன். ஒரு நபர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எதிர்ப்பாக போட்டார்னாலே 10 பேர் அதுக்கு வந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் கரெக்டாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து வெளியாக்கிடுறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய குடுப்புனை பாருங்களேன். ஏன்னா அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணி இத்தனை பூஜைகள் பண்ணுற அந்த பலன்களே அவளுக்கு நிறையா தெரியும். இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு திருஷ்டிகள் போகிறதுக்கு யானை கண் சொன்னோம் இல்லையா. இன்றைக்கி அமேசானில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த யானை கண் போட்டு நிறையா பேர், அதாவது யானை கண்ணோட அந்த படத்தை வந்து நிறையா பேர் வாங்கியிருக்காங்க, அமேசான்லேயே அதை போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா ஊர்கள்லேயும் அதை வாங்கிட்டுருக்காங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ரீச் ஆகிருக்கு இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் அதே மாதிரி திருஷ்டிகள் போகிறதுக்கு நிறையா திருஷ்டிகள் தான் சார் எனக்கு இருந்துட்டுருக்கு, இது போகணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க கேள்வி. அதற்குண்டான பதில், இப்போ நான் காசிக்கு போயிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு வரும்போது திருஷ்டிகள் போகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்தேன். அந்த கோயிலுக்குள்ளே போகும்பொழுதே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், உடம்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். யாருன்னு கேட்குறலா, வேறு ஒன்றும் இல்லை, காலபைரவருடைய சன்னிதி. இந்த காலபைரவர் திருஷ்டிகளை போக்குவார். எதிர்மறையான எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் போகும், அங்கே வந்து பாபான்னு சொல்லுவார். அவ்வளோ விசேஷங்கள் அந்த பைரவருக்கு. இரவு 12 மணி பூஜை பார்த்துட்டுன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும். நிறைய பேர் இப்போ எங்கூட போகும்போது வந்தார். அவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி, அற்புதமான பலம் பார்த்துட்டேன் அப்படின்னா காலபைரவுக்கு இருக்கு. அப்போ திருஷ்டிகள் போகிறதுக்கு காலபைரவர், இந்த காலபைரவரை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த பைரவரை சார் நான் வச்சுக்கலாம், இதோ காமிக்கிறேன். இதுதான் திருஷ்டிகள் போகிறதுக்குண்டான காலபைரவர்.
இந்த பைரவர் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷகரமான பைரவர். இதைத்தான் நம்ம வீட்டு வாசல்ல வைக்கிறது. நிறைய அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் பார்த்துட்டோம்னா அதே மாதிரி பதவிக்கு வேண்டி உத்தேசிச்சு வச்சுருக்கிறவ கூட இந்த பைரவர் வச்சுப்பார். மேலே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக மரகத பச்சை கொண்ட கிரீடத்தை வந்து வச்சுருந்துருக்கார், ருத்ராட்சத்தை வச்சுருந்துருக்கார். சுவாமியினுடைய திருக்கண் பார்த்துட்டோம்னா அவ்வளோ விசேஷமாக இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ருத்ராட்ச ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு அற்புதமான காட்சி. இந்த பைரவரை வந்து நம்ம வந்து வீட்டு வாசலில் வச்சுட்டாலே நம்மளுக்கு வந்து பயங்கள் போகும், திருஷ்டிகள் போகும்னு சொல்லுவா. இந்த பைரவருடைய படத்தை நம்ம வச்சுக்கும் போதே வாஸ்து சம்பந்தமான தோஷங்கள் போகும். எப்பேற்பட்ட கெடுதல் இருந்தாலும் போக்கக்கூடிய அற்புதமான பைரவர். இந்த பைரவரை வந்து சப்போஸ் நம்ம வீட்டு வாசலில் வச்சுக்கணும், இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அவள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பைரவரை வீட்டில் வச்சுருந்தாலே எந்த பயமும் கிடையாது. அதே மாதிரி பைரவரை வேண்டின்ற ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது வெற்றின்னு சொல்லுவாள். ஏன்னா இரண்டு பக்கம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக பச்சை நிறங்களில் சுவாமிக்கு பார்த்துட்டோம்னா ஆபரணங்களை கொண்ட பச்சை நிறமே வெற்றிக்கு உண்டானதுன்னு சொல்லுவாள். அதுமாதிரி நம்ம ஒரு நினச்சி உத்தேசித்து ஒரு காரியம் பண்ணுறோம், அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய அற்புதமான சக்தி கொண்ட பைரவர் இந்த பைரவர். முத்து மாலையோட தரிசனம். இந்த பைரவரை வீட்டில் வாசலில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயஸ்தத்தில் இன்றைக்கி எல்லோரும் பைரவரை வந்து பிரத்யக்ஷமாக இது வந்து காசியில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணுறோம். அவ்வளோ விசேஷமான பைரவர் இந்த பைரவர். இங்கே நிறையா பேர் நான் எப்போ போயிட்டு வரேனோ அவளுக்கெல்லாம் இது வாங்கி தர வழக்கங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிகளில் நிறைய பேர் கேட்பா, சார் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க சார் மந்திரம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி படத்தையே காமிச்சுட்டேன். இந்த கால பைரவர் வீட்டில் வச்சுருந்தாலே அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் எப்பப்பெல்லாம் போயிட்டு வரேனோ அத்தனை பேருக்கு இதை வாங்கி கொடுக்குற வழக்கங்கள் உண்டு. சரி, மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் சந்திக்குவேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.